ஹலோ கைஸ், இஸ் சரியன், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஎஸில் என்னுடைய மாமா வீட்டில் தான் இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் வீடு எப்படி இருக்கும் என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு விலாகில் நம்ம காட்ட போகிறோம். ஸோ எங்கள் மாமா வீட்டுடைய ஹவுஸ் டூர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ரூம் நான் காமிச்சிடுறேன். இது என்னுடைய ரூம் கிடையாது, என்னுடைய தம்பியோட ரூம். ஈஷான், சே ஹாய். ஸோ உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து காலங்காத்தால ஏஞ்சி வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டா இதை பாருங்க, இங்கெல்லாம் பொம்மைலாம் வச்சு இதை நான் வந்து ஃபுல்லாக கீழேருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். வெளியே போகலாம் வாங்க. இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில், ஒர்க் ஃப்ரம் ஹோமு. எங்கள் பெரியம்மா வந்து போஸ்டன்லேருந்து அவங்கெல்லாம் எல்லோரும் கிளம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடுடைய அவுட்டர் லுக்கு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி, கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கணும் கூட. இப்போ செம்மையான ஒரு குளிர் வெளியே. அண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த வாசல் வழியாக போகும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன் இந்த வீடு. இந்த வீடுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் கடைசியில் உங்களுக்கு. உங்களை என்ட்ரானே ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ரூமு. இது வந்து எங்கள் அப்பா எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டோர் லாக் பண்ணி வச்சு. இது வந்து எங்கள் அத்தை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் ரூம் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம். இங்கே பாருங்க, இது வந்து யாராச்சும் கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. எல்லோரும் மீட்டிங் தான் இருக்காங்க, அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா. இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய பொருள் எங்கே போனாலும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ஏரியாவில் நம்மளுடைய ஸ்நாக்ஸுக்காக பசங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எல்லா விதமான ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கும். இது வந்து நம்ம டைனிங் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய வியூ. பக்கத்து வீடு தான், வேறு எதுவும் இல்லை. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிச்சன். ஃபஸ்ட்டு கிச்சன் அப்புறம் வந்து ஹாலு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து கூட நம்ம போகலாம். இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம். சாரி, கிச்சன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாலு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க பால்கனி. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊஞ்சல்லாம் வச்சு உள்ளே வந்து என்னால் கத்தி கத்தி பேச முடியல. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மீட்டிங்கில் இருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து சவுண்டு கம்மியாக தான் பேச முடியுதுனால. இது வந்து நம்மளுடைய பால்கனியிலேருந்து வர வியூ. இப்போ வந்து ஃபால் சீசன் அப்படின்றதுனால இலை எல்லாமே வந்து உதிர்ந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளோரில் இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பார்க்கிங்க்கு போகிற, கராஜுக்கு போகிற ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க, க்ளோத்ஸ் எல்லாமே. இது வந்து நம்ம கராஜு. இன்னொன்று ஆட்டோமேட்டிக் லைட்ஸு. இது பாருங்க, இந்த ஒரு பட்டன் தட்டினா போதும் கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூக்கு வந்து ஒரு ராக் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இது எல்லாமே வந்து இங்கே எதனா ஃபங்க்ஷன்ஸு ஈவெண்ட்ஸு நடக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டலுக்கு கொடுக்கறதுக்காக வந்து எங்கள் மாமா செட்டப் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரினு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேனியர்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னொரு கார் ஒன்று இருக்குது, இன்னொரு கார் வந்து இங்கே நிற்கும். ஸோ அது வந்து எங்கள் மாமா ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. கீழ் ஃப்ளோர் சம்திங் ஸ்பெஷல், அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம். ஸோ இதுதான் படிக்கட்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, அது ஒரு பெட்ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளாசெட்டு. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து என்னுடைய தங்கச்சிக்கு.
இந்த பெட்ரூம் வந்து கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் மாமா எங்கள் அத்தை மெயின் பெட்ரூம். இது வந்து என்னுடைய தம்பியுடைய பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ள வாஷ்ரூம் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வந்து கச்சமிச்சா கச்சமிச்சம் தான் இருக்கும், ஏன்னா நான் இருக்கிறதுனால. சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கேமிங்க்கு பயங்கரமாக. ஸோ இது வந்து அவனுடைய க்ளாசெட்டு. ஸோ இந்த பெட்ரூமுடைய பாத்ரூம் வந்து இது. பாத்ரூம் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளாசெட்டு. ஸோ பெட்ஷீட்ஸு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கும். இந்த பெட்ரூம் வந்து சேம் இதே மாதிரி தான், பட் ஆனால் வந்து உள்ளே இன்க்ளூடிங் பாத்ரூமும் இருக்குது. இது வந்து கேர்ள்ஸ் பெட்ரூம் அப்படின்றதுனால நான் காட்ட விரும்பலை என்னுடைய தங்கச்சி இதுன்றதுனால. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா கீழே வந்து டோர் தெரியும். அப்படிங்க பாருங்கள், புக்ஸு ஷெல்ஃப்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து என் மாமாவுடைய பெட்ரூம் இப்போதைக்கு. இது வந்து கெஸ்ட் ரூம் ஆக்சுவலாக, பட் இப்போதைக்கு எங்கள் மாமாவுடைய பெட்ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கம்ப்யூட்டரு அதெல்லாம் அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒன்றும் பெரியமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மேஜர் பெட்ரூம். இன்னொரு தம்பி தூங்கிட்டுருக்கேன். இந்த பெட்ரூம் வந்து டிவி அப்படியே. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். பெரியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுடைய வாஷ்ரூமு. இது வந்து ஒரு க்ளோசெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத் டப்பு. இது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த வேவ்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது, அந்த மாதிரி ஒரு பாத் டப்பு. இது வந்து குளிக்கிறதுக்கு கம்மோடு. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்ரோப்பு ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா இது, எங்கள் அத்தை இது, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமா இது. சமையல்களா இந்த மாதிரி வந்து வாட்ரோப் இருந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும் நமக்கும் இந்தியாவில் தான். இப்போ போயிட்டு நம்ம கீழே பேஸ்மெண்ட் போகலாம், ஏன்னா இந்த டோட்டல் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனதுனா வந்து பேஸ்மெண்ட்டு தான். ஏன்னு வந்து உங்களுக்கு கீழே போகும்போது தெரியும். இது வந்து ஒரு அன்கட் வீடியோ தான். இதுதான் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற டோர். இந்த சைடு வந்து நம்ம வருவோம் இருங்க. ஸோ பேஸ்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கவுச்சு, ஸோ வந்து உட்காந்து சில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பேஸ்மெண்ட்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ கம்மோடு அதெல்லாமே இது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் மாமா பண்ணுற ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்டஃப் இதெல்லாமே. இது வந்து ரீசெண்டாக என்னுடைய தங்கச்சியுடைய பர்த்டே நடந்தது, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் செட்டப் பண்ணியிருந்த ஒரு இது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜிம் இருக்குது. பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜிம்மு சாமியா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேஜரான திங்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஷீட்டு எல்லாமே யோகா மேட்லாம் போட்டு பர்ஃபெக்ட். பேசிக்காக ஒரு ஹோம் ஜிம்னா எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து என்னென்னா ஷேவ் பண்ணிட்டு குழந்த மாதிரி முழு முழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கலாம். எல்லா குடமாக எடுத்து நேற்று ட்ரிம்மர் எடுத்து போட்டேன், மொத்தமாக ஷேவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கிச்சனு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு மேஜரான ஒரு கிச்சனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காப்ல. அண்ட் இந்த மார்பிள் பாருங்கள், இது இந்த மார்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கட் பண்ணது கூட தெரியாது, கட் பண்ணதே தெரியாது. அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு மார்பிள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இது. அதே மாதிரி ஃப்ளோரிங் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் இங்கே அமெரிக்காவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க.
இங்கே வந்து மினி பார் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குல்ல. எல்லாமே காலி பாட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே பாருங்க, ஒயின்ஸ்லாம் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வந்து சூப்பராக இருக்கான் ப்ரொவிஷன்ஸு. இப்போதைக்கு எங்கள் மாமா மட்டும் வந்து இதை என்ஜாய் பண்ணுறதுனால ஒரே ஒரு சிங்கிள் சேரை போட்டு வச்சிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஹீட்டரு அந்த இதெல்லாமே கூலிங் சிஸ்டம் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக கனெக்டாக இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுங்களா, வுட்டு அந்த ஒரு ஃபோம் மாதிரி போட்டு பயங்கரமாக. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜு இங்கே. அண்ட் இப்போ வந்து நம்ம மேஜரான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அந்த மேஜரான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருள் நம்ம வெளியே காமிச்சிடறேன். ஸோ வெளியே வந்தோன்னா டொண்டோடாய் இவரும் யார் நிற்கிறாங்க, தாரா. ஸோ தாரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நம்ம ரிட்டர்ன் வர வரைக்கும் இருக்க போகிறா. ஹெட்லைட்லாம் வந்து காணணும்னு பார்க்காதீங்க, நான் எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டேன் நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறது வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்யார்டு. ஸோ பேக்யார்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா பார்பிக்யூ செட்டப் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று தான் வந்து பார்த்தீங்கனா நான் உட்காந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ப்ளோவர்லாம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டேன். இது வந்து ஃபுல்லாக பார்பிக்யூ செட்டப்பு. ஃபேமிலியில் வந்தோம்னா ஜாலியாக பார்பிக்யூ போட்டு உட்காரலாம். அந்த மரக்கட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், மரக்கட்டெலாம் போட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி கம்யூனிட்டிஸில் இருக்காங்க அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட்லாம் கிடையாது, இருக்காது. மோஸ்ட்லி இந்த கல் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த கல் கூட அவங்க சொல்கிற கலரில் தான் போடணும். இங்கே இது ஒரு ரூல் இருக்குது, நான் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக இண்டிவிஜுவலாக வாங்கிட்டீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கம்யூனிட்டியில் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீடு வந்து உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். பட் எல்லா அதோடைய கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும். அவங்க சொல்கிற நார்ம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பெட்ரூம் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எல்லாத்துக்குமே. ஸோ அதான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கல் கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்ற முடியாது பர்மிஷன் வாங்காமல். அப்போ பார்த்துக்கோங்க, அதுக்கும் பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இப்போ இந்த வீட்டுடைய கலரை நான் மாற்றணும் வேறு கலரில் மாற்றணும்னாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தெரியும், யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்டாக தெரியும், பட்டு அது வந்து பெரிய ஒரு டாபிக் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து மேஜராக என்னுடைய ஃபேவரெட் டேக் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம் தியேட்டர். கூகுள் டேர்ன் ஆன் த லைட்ஸ். ஏய், நான் சொல்கிறது கேட்க மாட்டியா? ஹே கூகுள், டேர்ன் ஆன் த லைட்ஸ். ஆ, அதுதானே. இதை பாருங்க, பயங்கரமான ஒரு தியேட்டர் செட்டப் எங்கள் மாமா பண்ணி வச்சுருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நேற்று நேரில் தான் படம் பார்த்தோம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாப்கார்ன் அதெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ஷீட்ஸு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சுருக்கோம். பெட்ஷீட்ஸ், பில்லோஸ் அதெல்லாமே ஜாலியாக உட்காந்து பசங்க கூட பார்க்குறதுக்கு. அண்ட் சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியுடைய சவுண்ட் சிஸ்டம் தான். ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி கேட்கும் அந்த சவுண்ட் சிஸ்டமுடைய இது சவுண்டு. நான் உங்களை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் போர்டு பாருங்க, இதை கூட வந்து சூப்பராக. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜெக்டரு. இது இருக்குது பாருங்க, இங்கே ப்ரொஜெக்டரு. இந்த ஒரு செட்டப்பே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட்ஸ் எல்லா கண்ட்ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ சோஃபா இந்த சீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேர்ஸு. இந்த சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லி ஆகணும், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இருங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக இன்க்ளைனு, ஒரு ஆள் படுத்துக்க முடியும். அதை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இன்க்ளைன் ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் படுத்துக்கலாம் வேற லெவலில். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஹெட் ரெஸ்ட்டுக்கு, ஹெட் ரெஸ்ட் வந்து இப்படி வேணுமா, இது வந்து இப்படி வேணுமான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே ஒரு யூஎஸ்பி போட்டும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சவுண்டு பயங்கரமான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ஒரு மூவி பார்க்குறோன்னா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இந்த சேரில் வந்து ஃபீல் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரே. இதை பாருங்கள்,
அதுக்கான ஒரு இந்த சேருக்கான ஒரு செட்டப் தான் இது. இதெல்லாமே ஃபுல்லாக அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமாவுடைய ஒரு டான்ஸிங் ஸ்டூடியோ. எங்கள் மாமாவுக்கும் எங்களுடைய தங்கச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்களுக்கான ஒரு டான்ஸிங் ஸ்டூடியோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இந்த ஸ்டெப்லாம். ஸோ இது லைட்ஸ் வந்து நான் போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா செமையா இருக்குல்ல. ஸோ வந்து இதை வந்து அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு ஏரியா மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்ட்டு கொடுக்கறது. ஸோ இதுதான் தேட்டருக்குள்ளேருந்து இது ஒரு டான்ஸிங் ஸ்டுடியோ ரூமு. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் அவங்க எங்கள் மாமாவுடைய பேர் போடுறேன். இப்போ ஃபாலோ பண்ணணும்னு நினச்சின்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். வர நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸிங் கண்டென்ட்லாம் போடுவாப்பில். இதை வந்து நான் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து நான் ஸ்டோரியில் போடுறேன். தட் வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் வரும். இதில் நாங்கள் வந்து மூவி பார்க்குற கிளிப்ஸ் எல்லாமே, ஏன்னா மொத்தமாக அந்த ஒரு எஃபெக்டோடு பார்க்கும்போது தான் யூடியூப்பில் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம்ஸ் வந்துடும். அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டல. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வாய்ஸ் கண்ட்ரோல் தான் இதில். கூகுள் டேர்ன் ஆஃப் த லைட்ஸ். அப்பப்போ கூகுள் என் பேச்சு மட்டும் கேட்காது. கூகுள் டேர்ன் ஆஃப் த லைட்ஸ். Hey Google, turn off the lights. So, this is our home, sweet home tour. And hope you guys like it. So, in the V2D value, my mom came somewhere around $400,000. That's why my mom came. மில்லியன் டாலர்ஸ் கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் பயங்கரமாக ஏறிடுச்சு, வீடெல்லாம் வாங்கணும் அப்படிங்கும்போது. ஸோ மில்லியன் டாலர்ஸ் இப்போதைக்கு இந்த பேஸ்மெண்ட்லாம் சேர்க்காம, பேஸ்மெண்ட்லாம் வந்து அப்போ பண்ணலை இப்போ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்க்காம வந்து பார்த்திங்கன்னா வந்து மில்லியன் டாலர்ஸ் வந்து ரேட் இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் மாதிரி பர்சனலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்ஸ் கிடையாது எதுவுமே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே நான் வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 10 crore என் வீட்டுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு கிடையாது. கவர்மெண்ட்டு எல்லாமே பை டேட் எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டோடைய வேல்யூ அப் ஆகிறதும் டவுன் ஆகிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பேங்க்கில் வந்து இஎம்ஐ போட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா வீட்டுடைய ரேட்டு கம்மியாகும். வீட்டுடைய ரேட் அதிகமாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். ஸோ வாய்ஸ் வர்ஸாக அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவாக போகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் கவர்மெண்ட் கொடுக்குற ரேட்ஸ் தான். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த வீடு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவங்க வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அதுக்கு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான். ப்ளஸ் வந்து எது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. எங்கள் மாமாவுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய்ட்டு அவரையும் போய் ஃபாலோ பண்ணி ஒரு உங்களுடைய சப்போர்ட்டை காமிங்க. லவ் யூ ஆல். பை பை.